Hi friends, welcome to our channel. Naangal Sa and Say. So ippa nama paaka porudhu oru new song release aayirukku finally. Romba varshama wait pannitta indha oru padathula irundhu oru paattu release aayirukku. Adhu endha padathula paattu? So pada pera enna na Maanadu, namma STR nadicha padam da. So ungaloda favorite. So adhanal da say okay inikku nama indha paattu release aayirukku. So naanga mella adha kekkanum irundhu, so kekkradhukku munadi nama reaction pannittu kekkalam appadina nama inikku andha video ka paattu da paaka porom. ஸோ எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா கீழே லிங்க் இருக்குது, முடிஞ்சாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். யா ரசூல் யுவான் யுவான் சங்கர். ஸோ கைஸ் கம் ஆன். வஸல்லு அலை மதன் கார்க்கே. கல்யாண வீடு மாதிரி இருக்குல்ல. யா மேரேஜ் சாங். சிலம்பராஜ் சாங். ஒன்னு ஒன்னு ரெண்டுல இன்பம் இங்க பண்டல கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட்ல சுரும தீட்டும் வெண்ணிலா கோபம் வந்தா டிராக்குலா நிக்க பண்ணி நிக்கும் இந்த பைய லைஃபே ஜோக்கலா மஸ்தான போல மாப்பிள்ள ஒத்த பூமி பாருல ஒத்த உசுறு தானடா ஒத்த காதல் ஒத்துக்கிட்டா போதுல அவள அவள பாருல நீயும் நீயா வாழலா மாற வேணா மாத்த வேணா புரிஞ்சுக்கிட்டா போதுல முதல் இல்லாம உறவில்ல சண்டா போட்டு மன்னிப்பு கேட்டா தவறில்ல வாழ்க்கை உன்னோடு ப
பாட்டு கேட்டோம், பாட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இந்த பாட்டு பார்த்தீங்களோ? இல்லை போய் சொல்லாதாங்க. இல்லைடா பாட்டு நாலு மணி நேரம் கூட வெயிட் பண்ண முடியல. ஸோ எனக்கு எதாவது நீங்கள் சீட்டிங் படமாக ஆயிடுச்சு. இல்லை நான் பார்க்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம ரெண்டு பேர் பார்க்கணும். சரி, ஏன்னா அது பாடுறதுமே நீங்கள் அந்த லிரிக்ஸை பாட்டு லிரிக்ஸ் எனக்கு அந்த வெளித்தனமாக வந்த மாதிரி வேர்டிங் நிறைய விஷயங்கள் அதை இருந்துச்சு. சமையல் எப்படி நீ என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, சிம்பு பாட்டு கண்டிப்பாக பார்ப்பேன். ஆனால் இந்த வாட்டி சரி ஓகே, நீ சொல்லல இது இது பண்ணணும், அதனால் வெயிட் பண்ணுறேன். எனக்கு எதுவும் நம்பணும். சரி ஓகே, நான் வந்துதான். ஸோ பாட்டை பற்றி சொல்லணும்னா, ஸோ பாட்டு தூ சூப்பராக இருந்துச்சு. அது என்ன மெலடி சாங் சூப்பராக இருந்துச்சு. மெலடி ஒரு ஒரு சின்ன அது ஒரு லைட்டாக அந்த ஃபோக்கோ இருந்துச்சு. அது வந்து ஒரு முஸ்லீம் வெட்டிங்கில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த அந்த லிரிக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் இழுத்து இழுத்து இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இந்த லவ்ல வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன நேவல இருக்கு இன்னும் பாட்டு நம்ம கேட்டா இருக்கு. அவங்கள மாத்திட்டு நீங்களும் அப்படின்னு நினைக்கிறத விட அப்படி இருக்கணும். அவங்க அவங்களாவே இருங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு வந்துச்சு, சண்டை போட்டோம், சண்டை போட்டுட்டு அப்புறம் சாரி சொல்லிட்டு அப்பந்தான் உன் லைஃப்ல வாழ்க்கை இருக்கும் அந்த மாதிரி. அது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கி, அந்த பாட்டில் வந்து பாடினது யுவன் சங்கர் ராஜா, வேற இன்னொன்று அவங்க ஃபேமிலியில்தான் பாகவத்னி அப்படின்னு. ஓகே, ஃபீமேல் வாய்ஸ் வந்து எண்டில் வரும், அது சூப்பராக இருந்துச்சு அந்த லிரிக்ஸும் அந்த வாய்ஸும். அது வந்து அந்த கேர்ள் வந்து அந்த பாய்க்கு பாடுற மாதிரி ஃபஸ்ட்டு அப்படியே. அதே மாதிரி இப்போ என்னோடய ப்ளஸ் என்னென்னா, எஸ்டிஆர் சார் மற்ற டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சின்னது அவங்க எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் க்யூட், அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருந்துச்சு, எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. அப்புறம் கல்யாணி பிரியதர்ஷனும் அவங்க ஒரு நல்லா க்யூட்டாக இருக்காங்க, சூப்பராக. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா மீன், ஸோ அவங்க மியூசிக்கும் சரி அவங்க வாய்ஸும் செம்மையாக இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது சார் பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ ஏன்னா எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் அந்த பாட்டை கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி மாநாடு படம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற படம். ஸோ கண்டிப்பாக அந்த படம் நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபைனலி ஒரு பாட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்பிக்கை வந்துடுச்சு. சிம்பு சார் பேக் டு பேக் மூவிஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படமும் வந்து வெற்றி பெறும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எஸ், ஸோ இந்த படமாவது நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்குறீங்க? கண்டிப்பாக வரோம், நாங்கள் பார்ப்போம் பார்ப்போம் அந்த தியேட்டரில் ஓட்ட பிடி போட்டு பாருங்க பார்ப்போம். சரி ஓகே. ஸோ இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மேட் பண்ணுறோம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.